தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு தொண்டர்கள் சாரை சாரையாக படையெடுத்து வருகின்றனர். களத்திலிருந்து எமது செய்தியாளர் கோபிநாத் தரும் தகவல்களை கேட்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு ஏராளமான தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்காங்க. இப்போ அந்த தொண்டர்கள் என்னென்ன நம்மகிட்ட வந்து அவங்க கருத்துக்களில் பதிவு பண்ணுறாங்க ஏன்னு சொன்னால், இரு கட்சிகளை விட இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் கட்சி வந்து வருங்காலத்தில் வந்து நல்லா இருக்கும், அவர் நல்லது மக்களுக்காக செய்கிறார் என்ற நோக்கில் தான் இந்த கட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற கருத்துலாம் இப்போ ஒவ்வொருத்தரில் கேட்போம் தொண்டர்கிட்ட. இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் கோவை மாவட்டத்தில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வந்துருக்குறோங்க. எங்கள் விஜயெல்லாம் கட்சிக்கு படத்தை வந்ததுலேருந்தே நாங்கள் விஜய் ரசிகர் தான். நான் வந்து தளபதியோட தீவிரமான ஃபேன் சின்ன வயசுலேருந்து. இப்போ வந்து அவருக்கு ஒரு அவரோட தொண்டராக இருக்க விரும்புகிறேன். என் உயிர் உள்ள வரைக்கும் அவருக்காக உழைப்பேன். அவரோட ஃபேனு. அவர் வந்தார்னா நல்லது எல்லாத்துக்கும் செய்வார். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல பெனிஃபிட்டு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பெனிஃபிட் செய்வார். அதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் என்னோட தீவிர ஃபேனுங்க. அடுத்த சிஎம் அண்ணா தான், விஜய் அண்ணா தான். இந்த கூட்டத்தை பார்த்து நாங்கள் இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க, அடுத்து சிஎம் அண்ணா தான். தளபதியோட தீவிர ரசிகர் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. தளபதினா எங்களுக்கு உயிர். தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல தலைவன் தேவை அப்படின்னா அது எங்கள் தளபதி மட்டும்தான் முடியுங்கிறது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இந்த ஒரு கூட்டமே போது தளபதியோட வெற்றிக்கு. எப்படி சொல்லத்தான், அவர் வெற்றி பெறாரோ இல்லையோ எங்களுக்கு தேவை, எங்கள் தளபதிக்காக அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எவ்வளோ பெரிய கூட்டமாக இப்போ பார்த்தீங்க, நம்மக்கிட்ட அவங்க தொண்டர்கள் வந்து அவங்கள கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. தற்பொழுது இந்த மாநாடு வெற்றி பெற இன்னும் சற்று நேரத்தில் விஜய் வந்து மாநாட்டு திட்டங்களுக்கு வர உள்ளார். இப்போ தொண்டர்கள் கருத்துக்களை நம்ம கேட்டோம். சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து எஸ் கோபிநாத்.